இந்த வாரம் சென்னாங்கொண்டி கருவாடு குழம்பு வச்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கு விருந்து வைக்க போறேன் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கிறணும் பாருங்க இது வந்து சென்னாங்கொணி கருவாடு என்ன சென்னாங்கொணின்னா எப்படி இருக்கும்னு நினைப்பீங்க இந்த பாருங்கள் இந்த சென்னாங்கொணி கருவாட்டில் வந்து மணல் சாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அவங்க பிடிச்சதும் சென்னாங்கொணி அரைச்சதுமே மணலில் காய போடுறதுனால மணல் ரொம்ப சாஸ்தியாக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி ரெண்டு தரம் மூணு தரம் தண்ணியை ஊற்றி அலசி எடுக்கிறதுல அந்த கருவாடு சுத்தமாகறது பாருங்கள் நல்லா சுத்தமாக மூணு வரம் நாலு வரம் அப்படியே ரொம்ப பிணையாத அளவில் பிணஞ்சால் கருவாடு இதாகிடும் பிணையாத அளவில் இப்படியே அலசணும் இப்படியே அலசி அந்த மணல் பூரா கீழேண்டுக்குறோம் கருவாடாக மேலே மிதந்துடும் அப்படி எடுத்தால் தான் அது சுத்தமாக இருக்க வேண்டி மணல் நெருக்கு நெருக்கின்னு இருக்கும் என்ன காஞ்சிருச்சு இது வந்து கடுகு நல்லா கடுகு வெடிக்கவும் போட்டால் தான் கசக்காது சுரஞ்சுறங்களில் கடுகு சிரித்தாலும் காரம் கெட்டு போகாது இந்த மாதிரி கடுகு பொடியாக இருந்தாலும் அதனுடைய த எவர்ட் ரொம்ப பெருசு எப்படி பொரியுதுன்னு பாருங்கள் கடுகு பொரிஞ்சாப்பிட பொரியல அப்படின்னு கேட்குறாங்கல்ல பாருங்கள் இது வந்து வெள்ளைப்பூடு இது வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பழம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இது கத்திரிக்காய் கொஞ்சம் குழம்பு கூட அந்த கத்திரிக்காய் போட சின்ன பிள்ளைகளுக்கு ரெண்டு சேர்த்து எடுத்து வைக்கலாம் வருங்க கத்திரிக்காய் அம்மா கருவாட்டு குழம்பு வச்சு எங்கம்மா அப்படின்னு கேட்டேன் இந்த கருவாட்டோட சேர்ந்து இந்த கத்திரிக்காயை வச்சா அது பாட்டுக்கு நான் தின்னுக்குறேங்க கருவேப்பில்லை கொத்தமல்லித்தலை இது வந்து மஞ்சள் தூள் இது மிளகாத்தூள் இது மல்லித்தூள் இது சோம்புத்தூள் இது சீரகத்தூள் சென்னி கருவாடு நம்ம அலசி வச்சிருக்கோம் நல்லா அலசது இந்த மணல் போகும் காரா கருவாடு அந்த கருவாடு இந்த கருவாடு நெய்மீன் கருவாடு வாழை கருவாடு முள்வாழை கருவாடு அப்படின்னு சொல்கிறான் அந்த கருவாடெல்லாம் விட இந்த சென்னாமணி கருவாடு வந்து ரொம்ப ருசியாகவும் இருக்கும் சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்லாம் பெரிய ஆளுகளும் சாப்பிட்லாம் சும்மா லேசாக இந்த கரண்டில் அப்படியே கொஞ்சமாக எடுத்து வச்சு பழைய சோறு சாப்பிட்ணும்னா பழைய அப்படி சாப்பிட்லாம் இல்லை சோறு சாப்பிட்ணா மோர் சோறு சாப்பிட்ணுமா எல்லாம் சாப்பிட்லாம் குழம்பு லேசாக அப்படியே கூட்டும் குழம்பாக ஊற்றுக்கணும்னா அவ்வளோ அவ்வளோ சோறு சாப்பிட்லாம் இப்போ இது வந்து புளி கொஞ்சம் தானே நம்ம வீட்டுக்காரர் சாப்பிடுவார் இன்றைக்கி என்ன இவ்வளோ சோறு சாப்பிட்றாரு அப்படின்னு அந்த அம்மாவும் கொஞ்சம் லேசாக அப்படி அந்த சோற்றில் ஊற்றி பேர்த்து சாப்பிட்டா ஆமாம் அதுதான் இவ்வளோ வாசமாக இருக்குது இவ்வளோ சோறு சாப்பிட்ருக்காரு அப்படின்னு அப்படியே ஒன்று உங்களை கேட்பார் கேட்பாங்க அந்த அம்மா கேட்குறீங்களா பார்க்குறீங்களா இப்போ நல்லா கொதித்து அப்படியே அதை பின்னி வரணும் பின்னி வந்து இறக்கும்போது இந்த வாசமெல்லாம் அவங்களுக்கு அப்படியே அடிக்கும் நல்ல பருவ முனியமாக அப்படியே வாசத்தோடு இறக்குறாங்க அப்படின்னு இவ்வளோ சோறு சாப்பிட போகிறீங்க சரியா அப்படியே கருவாடு அந்த கத்திரிக்காய் சென்னாங்குனி கருவாடு இதெல்லாம் அது அப்படியே வந்து பாருங்க எல்லாம் அப்படியே கொதை கொதன அப்படியே வருது பாருங்கள் பாருங்க போன வரே வளச்சு கூலம்பூ வாசம் வள வீச போனவரே வளச்செயலுக்கு கூலம்பூவாதான் நான் வீசும் வளையுதுங்க சென்ன கொன்னி கூலம்பூதாங்க நாவீசும் வளதாங்க சென்ன கொன்னி கூலம்பூதாங்க கடலீ நாளைய போல என்னோட நீருப்போ நீரில் கரையும் உப்பாட்டம் என் கூட கலப்போ வரோம் வள வீச போன வர வள செயலுக்கு கூலம்பூவசம் நான் வீசும் வளை இதுங்க சென்னாங்கொன்னி கூலம்பூதாங்க நான் வீச்சும் கொன்னி குழம்பு தாங்க கூலம்பூதாங்க கொன்னி குழம்பு அப்படியே அப்படியே சுண்டி அப்படி இழுத்து வருது வள வீச போனாலும் கூட சின்னங்கொன்னி குழம்பு அப்படியே மடியில் கட்டி போற மாதிரி வாசம் அடிக்குது கருவாடு கருவாடு இந்த கத்திரிக்காய் வெள்ளைப்பூடு எல்லாம் அப்படியே ஆ சமாளிக்குது உங்களுக்கு சமாளிக்குதா நாளைக்கு சொல்லுங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ஆகா சென்னாங்கொன்னி கருவாடு குழம்பு ரெடி நானும் ரெடி நீங்க ரெடியா இந்த வாரம் சென்னாங்கண்ணி குழம்பு வச்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் மணக்க மணக்க விருந்து வச்சாச்சு அடுத்த வாரம் இன்னொரு விருந்துதே